ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸில் எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கணும், ஸோ அந்த டார்கெட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிரிக்கெட் கல்லி அப்படிங்கிற ஸோ அஃபிஷியல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் போல் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வெளியே இருந்த பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸோ பேட்டர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் 4 பிளேயர்ஸுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேவான் கான்வே ரொம்ப ஃபஸ்ட்டு பிளேயரே வந்து நமக்கு ஷாக்கிங் தான். ஏன்னா யாருமே டேவான் கான்வேவை மும்பை பிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து சிஎஸ்கே பிரைமரியாக வந்து டேவான் கான்வே வந்து ஆர்டிஎம்ல வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்மளுமே நம்ம சேனலில் பெருசாக வந்துட்டு அதை போடல. ஏன்னா என்ன தான் வந்து மும்பைக்கு பிரைமரி விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற நீட் இருந்தாலும் டேவான் கான்வே பற்றி யோசிக்கல. பட் ஃபேன்ஸ் அந்த இடத்துல டேவான் கான்வேக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு ஷாக்கிங் ஒரு பிக்காக ஃபஸ்ட்டு பிக்காகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரியான் ரிக்கல்டன். ஸோ ரியான் ரிக்கல்டனை பொறுத்தவரைக்கும் இப்போ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ நல்லா வந்து கன்சிஸ்டண்டான பேட்டர், ஃப்ரம் பால் ஒன்லேருந்து அறியக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பெரிய ஸ்கோராக அதை கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு வீக்னஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு அவர் போக போக டெவலப் பண்ணிட்டாருன்னா ரியான் ரிக்கல்டன் நல்ல பிளேயர் தான். ஆல்ரெடி செஞ்சுரி அப்படிங்கிறதெல்லாம் அடித்து அவருடைய பேட்டிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அதுவே வந்துட்டு பெரிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் லீவிஸ். ஸோ ஈவன் லீவிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்குள்ளே கம்பேக் கொடுத்து தலைவன் வந்து செஞ்சுரி மேலே செஞ்சுரியை போட்டு அசத்திட்டு இருக்கிறாரு. ஆல்ரெடி ஈவன் லீவிஸ் எம்ஐயோட சைடில் இருந்திருந்தாலும் இப்போ அவருடைய ஃபார்முக்கு மீண்டும் எம்ஐ வந்தார்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது ஒரு எஃபெக்டிவான மூவாக இருக்கும் அப்படின்னு தான் வந்துட்டு நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ஈவன் லீவிஸை பொறுத்த வரைக்கும் இவரும் அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு தான். இப்போ நம்ம சொன்ன மூணு பேருமே அந்த எம்ஐயோட ஓவர்சீஸ் ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு, அதில் விக்கெட் கீப்பர் அட்வான்டேஜோட டேவான் கான்வே இருக்கிறாரு. பட் ஆர்டிஎம் அப்படிங்க சிஎஸ்கேட் இருக்குது, எடுத்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவேன் ஃபெரேரா. ஸோ டுவேன் ஃபெரேராவை பொறுத்த வரைக்கும் ஜேஎஸ்கே டீமில் வந்து ஆடிட்டு இருந்தவர், ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஹிட்டர் ஆஃப் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக வெறித்தனமாக அடிப்பார். ஃபோர் டைமென்ஷனல் பிளேவர் இவர். ஸோ வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவார், டாப் ஆர்டர்லேயும் பாடுவார், மிடில் ஆர்டருக்கும் வருவார். ஸோ ஃபினிஷர் மாதிரியான ரோலையும் வந்து பிளே பண்ணுவார், பவுலிங்கும் வந்து போட்டு கொடுப்பாரு. ஒரு ஹென்ரிச் கிளாசான் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு ஹென்ரிச் கிளாசான் மாதிரியான தரமான பிளேயர் அவர். இது பேட்டர்ஸோட லிஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸோ மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க, கிளென் ஃபில்லிப்ஸ், டுவான் ஜான்சன், ரொமாரியா ஷெஃபர்டு. இவங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூணில் ரெண்டு பேர் ஆல்ரெடி எம்ஐயில் இருந்தாங்க, ரொமாரியா ஷெஃபர்டு அண்ட் டுவான் ஜான்சன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி பேக்கப் சைடில் தான் அவங்களை வச்சுருப்பாங்க, ப்ரைமரியாக தான் வந்து பார்த்திங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸ் கண்டிப்பாக ஃபிட்டிவாக இருப்பார். ஏன்னா ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறதுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுவார். ஸோ ஒரு பார்ட் டைம் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. நியூசிலாண்டுக்காக டெஸ்ட்டில் நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு கிளென் ஃபிலிப்ஸ். நிறைய தரமான பிரேக் த்ரூஸ் எல்லாமே எடுத்து கொடுத்து டீம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ இப்போ நியூசிலாந்து வந்துட்டு டீம் இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணாங்க அப்படின்னா அதில் ஒரு கீ ரோல் அவர் பிளே பண்ணியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நியூசிலாண்டுக்காக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ரீஜன்லையும் ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நல்லாவே கொடுத்துருந்தாரு. ஸோ T20 அப்படின்னு வரும்போது நல்ல ஒரு அதிரடியான ஹிட்டர்ஸ் எதிர்பார்க்குற டீம்ஸுக்கு ஸோ கண்டிப்பாக நம்மால் வந்து ஒரு நல்ல ஒரு பிக்காக இருப்பார். ஸோ கண்டிப்பாக நம்மளும் அந்த மாதிரி இருக்கலாம். டுவான் ஜான்சன் ரொமாரியா ஷெஃபர்டை பொறுத்த வரைக்கும் ரொமாரியா ஷெஃபர்ட் கண்டிப்பாக ஒரு ஹிட்டர், டுவான் ஜான்சனும் நல்ல ஒரு பிக் தான் ஆல்ரெடி இருந்திருக்கிறாரு. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா அண்ட் சஹலை பிக் பண்ணியிருக்காங்க. ஆடம் ஜாம்பா அண்ட் சஹலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன், நம்ம முதலே சொல்லியிருந்தோம். இது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலே பேசியிருக்கோம். ஆடம் ஜாம்பா அண்ட் சஹல் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸில் சேம் காம்பினேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு டீமுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும்னு பேசியிருக்கோம். அதே தான் ஃபேன்ஸோட மைண்ட் செட்லையும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அட்டாக்ல ஃபசல் ஃபாரோக்கி அண்ட் ஜாஸ் ஐசுலோட். ஸோ இதில் வந்துட்டு ஜாஸ் ஐசுலோட் ஃபார்மர் பிளேயர், ஃபசல் பரோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஆர்ம் பேஸ் டார்கெட்டில் ஒரு டீசெண்டான அமௌண்ட்டுக்கு அவரை பிக் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட பர்ஸ் தெரிஞ்சு தான் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு, டென் போல் ஸ்டார்க் மாதிரியான பிளேயர்ஸ் வராமல். ஏன்னா பர்ஸ் கண்டிப்பாக டீசெண்டாக தான் இருக்குது நம்மக்கிட்ட, அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரியான பிளேயர்ஸை தான் நம்ம பிக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒப்பீனியனாக சொல்லியிருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட மைண்ட் செட் இதாக இருக்குது. பட் டீம் இதில் யார் யாரெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய் பாய்.